கொடைக்கானலில் உள்ள குடிநீர் தேக்கப் பகுதியில் சுற்றித் திரியும் சிறுத்தை புலிகளை பிடிக்க வனத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுற்றுலா தலமான கொடைக்கானலில் வனப்பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வறட்சி காரணமாக குடிநீர் தேடி காட்டெருமைகளும் வனவிலங்குகளும் ஊருக்குள் புகும் நிலை ஏற்பட்டுள்ளது. குடிநீர் தேக்கம் அப்சர்வேரி பகுதிகளில் சிறுத்தை புலிகள் கூட்டம் கூட்டமாக நடமாடுவதாகவும் இரவு நேரங்களில் அப்பகுதியில் உள்ள நாய்கள் மற்றும் ஆடுகளை அடித்துக் கொள்ளும் சம்பவங்கள் அங்கு தொடர்ந்து நடைபெறுவதாகவும் அப்பகுதி மக்களும் சுற்றுலா பயணிகளும் அச்சம் தெரிவித்துள்ளனர். எனவே வனவிலங்குகள் ஊருக்குள் புகுவதை தடுக்க வனத்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக பொதுமக்கள் குடியிருப்பு பகுதியில் அடிக்கடி நடமாடுவதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இதை நிரூபிக்கும் வண்ணம் கொடைக்கானல் குடிநீர் ஆதாரமான நீர்த்தேக்கத்தில் சிறுத்தை புலியின் காலடி சுவடுகள் பதியப்பட்டுள்ளது. இதை பார்த்து சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் மிகவும் அச்சம் தெரிவிக்கின்றனர். இப்போ கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னாக்கா கொடைக்கானல் வந்து புலி சிறுத்தை நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்க. போன வாரம் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் ஒரு நாயை வந்து இழுத்துட்டு போயிடுச்சுங்க. இது இல்லாமல் இந்த அப்சர்வேட்டி பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா இருக்குங்க. இந்த பொதுமக்கள் வந்து குடியிருக்க பகுதியில் வந்து நிறையா இருக்கிறதுனால குடிமக்கள்லாம் வந்து ரொம்ப அவசரப்படுறாங்க, பயப்படுறாங்க.